ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சாப்டர் 10 பகவத்கீதாவில் பார்க்கலாம். ஸோ அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் வந்து தன்னை பற்றி, தன்னுடைய நிலையை பற்றி இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் எக்ஸ்பிளைன் எப்படி பண்ணாருங்கிறத பார்த்தோம். இந்த சாப்டரில் அவரை பற்றி அடிஷ்னலாக சொல்கிறாரு, அவருடைய தன்மையை பற்றி தான். அதை கொஞ்சம் இன்டலெக்சுவல் புத்திபூர்வமாக நம்ம வந்து அனலைஸ் பண்ண முடியுமாங்கிறத பார்க்கலாம். ஸோ என்ன சொல்கிறாருன்னா, அர்ஜுனா கேளு, நீ வந்து என்னுடைய ஆத்ம நண்பன், அந்த ரீசன்னால் உன்னுடைய நலனுக்காக நான் வந்து என்னை பற்றி இல்லைன்னா என்னை நான் வந்து உனக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. வானத்தில் உள்ள தேவர்களோ இல்லைன்னா பெரிய பெரிய முனிவர்களாலோ என்னுடைய நான் எங்கேருந்து தோன்றினேன் அதை வந்து அவங்களால அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் நான் தான், என்னிலிருந்து தான் இந்த கடவுள்களும் இந்த பெரிய பெரிய முனிவர்கள் அப்படியெல்லாம் இருக்கிறாங்களே, அவங்க எல்லாருமே என்கிட்ட இருந்து தான் தோன்றாங்க. என்னை யார் ஒருவன் பிறப்பட்டவன் என்றும் ஆதியும் அந்தமும் இல்லாதவனமாக என்னை யார் புரிந்து கொள்ளுகிறார்களோ, அது மட்டும் அல்ல, என்னை நான் தான் வந்து உலகத்துக்கே அதிபதி, அப்படி யார் என்னை உணர்ந்து கொள்ளுகிறார்களோ அவர்கள் இந்த ஜீவராசிகளில் உள்ள, அதாவது பிறந்து இறந்து மனுஷங்க போகிறாங்க இல்லையா, அவங்க பிறந்து இறந்து போகக்கூடிய மனுஷனாக இருந்தாலும் என்னை, என்னுடைய தன்மையை உணர்ந்து கொண்டவர்கள் வந்து மாயையிலிருந்து விடுபட்டு எல்லா துன்பத்திலிருந்தும் விடுபட்டு இருப்பார்கள். ஸோ அதாவது என்ன சொல்கிறாருன்னா, உலகத்தில் மனுஷனாக பிறந்த நம்ம எல்லாருமே, நம்மளில் யார் ஒருவர் கடவுளை பிறப்பற்றவன் என்றும், கடவுளுக்கு பிறப்பு இல்லை அப்படியும், ஆதியும் அந்தமும் இல்லாமல் இருக்கிறவர் அப்படியும், இந்த உலகத்துக்கே கடவுள் அவர்தான் அப்படி யார் வந்து உணர்ந்து கொள்ளுகிறார்களோ அவங்களுக்கு துன்பம் இருப்பதில்லை, அவங்க வந்து மாயையிலிருந்தும் விடுபடுவாங்க. சரியா, என்கிட்ட இருந்து தான் இந்த மனுஷனுக்கு உள்ள பலவிதமான தன்மைகள் வந்து உருவாகுது. எந்த மாதிரி எல்லாம்னா, புத்தி, அறிவு, தெளிந்த சிந்தனை, மன்னிக்கக்கூடிய பக்குவம், உண்மையாக இருக்கக்கூடியது, புலன்கள் மேலேயும் மனதின்க மேலேயும் உள்ள கண்ட்ரோல், சந்தோஷம், துக்கம், பிறப்பு, இறப்பு, பயம், வீரம், அஹிம்சை, என்ன சொல்கிறது, ஒரே மாதிரி இருக்கக்கூடியது, எல்லா ஜீவராசிகள்கிட்ட இருக்கக்கூடியது, திருப்தியாக இருக்கிறது, தானம் பண்ணுறது, புகழ், இது எல்லாமே என்கிட்ட இருந்து தான் உருவாகுது. உலகத்தில் உள்ள 7 பெரிய ரிஷிகளும் புனிதர்களும் அவங்களுக்கு முன்னாடி அந்த புனிதர்கள் இருக்கிறாங்கல்ல, 7 பெரிய ரிஷிகளும், 4 புனிதர்களும் அதுக்கு முன்னாடி இருந்தவங்க, 14 மனு அவங்க, இவங்க எல்லாருமே என்னுடைய மனதிலிருந்து தோன்றியவர்கள். அந்த இந்த ஆட்கள்லேருந்து தான் உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளும், எல்லா மனிதர்களும் உருவாக்கப்பட்டார்கள். யார் ஒருவர் என்னை, இது இம்பார்ட்டண்ட், யார் ஒருவர் என்னுடைய புகழையும் குளோரிஸ் அதையும், என்னுடைய இந்த தெய்வீக பவர் தன்மையையும் உணர்ந்து கொண்டவர்கள் எவர்களோ அவர்கள் என்னில் வந்து ஒன்றாவாங்க. தே பிகம் யுனைட்டட் வித் மீ அப்படின்னு சொல்கிறாரு. யுனைட்டட்னா
கடவுளும் இந்த மனுஷனும் ஒன்றாவாங்க. எப்படின்னா பக்தி யோகா மூலமாக. இதில் சந்தேகமே இல்லை அப்படின்னு சொல்கிறார். ஸோ இதில் ஒரு ஒரு சின்ன பிரேக் எடுத்து அது என்னதுன்னு நம்ம பார்க்கலாம். ஏங்கிட்ட ஒன்றாவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. கடவுளுக்கிட்ட என்னது ஒன்றாகும்? நம்ம வந்து இப்போ பல ஆங்கிளில் நம்ம பார்த்துட்ருக்குறோம். அப்படின்னா ஜீவாத்மா பரமாத்மாவை பார்த்தோம். பரமாத்மானா கடவுள், ஜீவாத்மானா நம்ம, உணர்ந்தன. ஸோ இதில் வந்து கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா, சில ஆட்கள் வந்து ஏன் கூடால ஒன்றாக ஆவாங்க, அதாவது யோகான்னு சொல்கிறது, யூனியன் ஆஃப் ஜீவாத்மா பரமாத்மா, இது ரெண்டும் ஒன்று சேரக்கூடிய இடத்துக்கு பேர் தான், சேர்றதுக்கு பேர் தான் யோகா. இவர் வந்து ஒன்று சேர்றது பற்றி சொல்கிறாரு, ஒன்று ஆவாங்க. ஸோ அப்படின்னா ஒரு பாசிபிலிட்டி இருக்குது, சரியா? ஸோ இதில் த டுவாலிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, துவைத்தம் அத்வைத்தம், வித்தியாசம் இருக்குது இல்லை. ஸோ இதில் கிருஷ்ணர் என்ன சொல்கிறார், தே வில் பிகம் ஒன் ஒன் வித் மீ, அதாவது வித்தியாசம் இல்லாமல் ஒன்றாவாங்க. ஸோ இது ஒரு பாயிண்ட். ரெண்டு பொருள் ஒன்றாகணும்னா நிறைய தன்மைகள் இருக்கணும். அதாவது எது ஒன்றாகும்? கடவுள்கிட்ட இருக்கக்கூடியது எது நம்ம கூடல ஒன்றாகும்னு நம்மளால் சொல்ல முடியுமா? முடியாது. மனிதனுக்கு கிட்ட உள்ள ஏதோ ஒன்று தான் ஒன்றாக முடியும் என்பது நமக்கு தெரியும், அப்படிதானே? நம்மக்கிட்ட இருந்து ஏதோ ஒரு ஒரு பகுதி வந்து ஒன்றாகும். இப்போ இதே இதுலேயும் சொல்லுவாங்க, நான் பைபிளில் என்ன சொல்லுவாங்க, காட் கிரியேட்டட் மேன் இன் ஹிஸ் இமேஜ், தேவன் தமது சாயலில் மனிதனை படைத்தார். ஸோ தமது சாயல்னால் என்னது? ஸோ தேவன் தமது சாயலில் மனிதனை படைத்தார். ஸோ நம்ம என்ன பார்க்குறோம், ஓகே மனிதன் நான், என்னுடைய சாயலில் தான் அப்போ கடவுள் இருக்கணும். ஸோ அப்போ நம்ம வந்து கடவுளை வந்து ஒரு தாடி மீசையெல்லாம் வச்சு நம்மளை மாதிரியே வச்சு வரைஞ்சி இது கடவுளாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அந்த சாயல் கிடையாது. இப்போ இந்த கையில் உள்ள இன்னொரு ஆங்கிளில் பார்க்கலாம். இப்போ அந்த கை காலெல்லாம் வச்சு கடவுள் இருக்க முடியுமா? எங்கும் பறந்து இருக்கக்கூடிய கடவுள் நம்முடைய கை காலையும் வச்சு அவருக்கு கை காலம் ஒன்று அப்படின்னு சொல்ல முடியுமா? புரியுதா நான் என்ன சொல்கிறேன்ட்டு? கடவுள் எங்கும் பறந்துருக்கிறார். ஸோ நமக்கு கை எல்லா இடத்துலையும் கிடையாது. ஸோ கையும் அவரையும் கடவுளையும் ஒன்று சேர்க்க முடியாது. வேறு என்ன இருக்குது நம்மக்கிட்ட? கை கால் முடியாது. மனம், மனம்னா என்ன? எண்ணங்களின் ஓட்டம், ஒவ்வொரு எண்ணமாக தோன்றும், அப்படி கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும்போது அதைத்தான் நம்ம வந்து மனம்னு நம்ம சொல்கிறோம். இந்த மனங்கள் வந்து மனத்தில் வரக்கூடிய எண்ணங்கள் வந்து தோன்றும் அழிந்து போகும், கண்டினியூஸாக அப்படி தானே போயிட்டுருக்குது. ஸோ கடவுள் வந்து நிலையானவர். ஸோ அப்படின்னா மனம் கிடையாது. புத்தி, புத்தியாக இருக்க முடியுமா? புத்தி இருக்கலாம். புத்தி ஏன் இருக்கலாம்? அந்த அறிவு நமக்கு வந்து கடவுள் வந்து அறிவாக இருக்கிறார்னேலாம் நம்ம வந்து இந்த சித்தர் பாடல்கள்லாம் சொல்லியிருப்பாங்க, திருமூலரும் சொல்லியிருப்பார். அப்படியாக இருக்க முடியுமா? இருக்கலாம். எந்த புத்தியாக இருக்கலாம்னா, இப்போ நம்ம வந்து ஸ்கூலில் போய் படிக்கிறோம் இல்லையா, ஒன்று ஒன்று ரெண்டு, அது நம்ம வந்து அறிவு புத்தின்னு சொல்கிறோம். அந்த புத்தி கிடையாது. அப்போ வேறு என்ன புத்தியாக இருக்க முடியும்? மனுஷனுக்குள்ளால் வேறு ஏதாவது புத்தி இருக்குதா? இருக்குதா? எல்லாத்துலேயும் புத்தி இருக்குது. இப்போ உடம்பில் ஓடக்கூடிய மூச்சு யார்? நம்மளாக விடுறோம். நான் விடுறேண்ணா, நான் மூச்சு விடுறேண்ணா. மூச்சு தன்னால் நடக்குது, பிளட்டு வந்து தன்னால் உற்பத்தி ஆகுது. இப்போ இதே இதை இந்த பிளட்டை மேனுஃபேக்சர் நம்ம வந்து ஒரு லேபில் பண்ணணுன்னா அதுக்கு ஒரு லாஜிக் வேணும், அதுக்கு ஒரு ஒரு ஃபார்முலா வேணும். அந்த ஃபார்முலாவில் பண்ணினாலும் அந்த ஃபார்முலா தான் இன்டெலிஜென்ஸ், அப்படித்தானே? ஸோ பாடியில் உள்ள செல்ஸில் இன்டெலிஜென்ஸ் இருக்குது, சரியா? அந்த இன்டெலிஜென்ஸ் நம்ம கண்ட்ரோல்ல, அதுவும் நம்மளோட இன்டெலிஜென்ஸும் ஒன்றா இல்லை. அந்த அறிவும் நமக்குள்ள அறிவும் வேறு, அப்படித்தானே? ஆனால் இந்த அறிவு வந்து நமக்குள்ளால் தான் இருக்குது. அது கடவுளாக இருக்க முடியுமா? இருக்கலாம், தெரியாது. அது ஒரு சைடில் வச்சுக்குவோம். இன்னொன்று வேறு என்ன பாசிபிலிட்டி இருக்குது? மனம், சித்தம், புத்தி, அகங்காரம்,
இதெல்லாம் தான் அந்த காரணாஸ் மனம் பார்த்துட்டோம், இல்லை புத்தி, அந்த புத்தி நம்ம பார்த்துட்டோம், அது இல்லை. உள்ளால் உடம்புக்கு உள்ளால் இருக்கக்கூடிய புத்தியாக இருக்கலாம், தெரியாது. வேற என்ன இருக்குது? சித்தம். சித்தம்னா கான்ஷியஸ்னஸ், இந்த போதம். போதம் அது ஒரு பாசிபிலிட்டி. என்ன ஒன்று? அகங்காரம். அகங்காரம்னா நான். இந்த மெயின் பாசிபிலிட்டி இந்த அகங்காராவாக இருக்கலாம், இல்லைன்னா சித்தமாக இருக்கலாம். அகங்காரான்னா என்னது? நான். நான் என்ற எண்ணம் நமக்கு உள்ளால் இருக்குது இல்லையா, அந்த நான் என்ற எண்ணம். அதாவது சில சில அது இஸ்லாமில் நினைக்கிறேன், இந்த நான் நான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல ஐ, அதை வந்து கடவுளுக்கு பேராட்டு ரெஃபர் பண்ணுவாங்க நினைக்கிறேன், அது இஸ்லாம்னு நினைக்கிறேன். அது ஒன்று. பழைய ஏற்பாட்டில் பைபிள் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஐ ஆம் தட் ஐ ஆம், நான் நானாக இருக்கிறேன்னு அதை டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஐ ஆம், ஐ ஆம் நான் இருக்கிறேன். ஸோ அந்த ஐ ஆமுக்கு ஒரு பவர் உண்டு, சரியா? இப்போ நமக்குள்ளாலேயே ஐ ஆம், எல்லா ஜீவராசிகளுக்கும் உள்ள நான் அது இருக்குது, அப்படி தானே? ஸோ இந்த நான் அது வந்து ஒரு கேண்டிடேட். என்ன ஒன்று? இந்த போதம். போதம்னா என்ன? இப்போ ராத்திரி 2 மணிக்கு நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கிறோம், இந்த நான் இருக்குதா? இல்லை. இந்த போதம் இருக்குதா? அதுவும் இல்லை. ரெண்டுமே கிடையாது. இந்த போதத்திலிருந்து நான் வருதா, நான்லிருந்து போதம் வருதா? இம்பார்ட்டன்ட் விஷயம். திரும்ப சொல்கிறேன், காலையில் எழும்பும்போது நான் என்ற எண்ணம் முதல்ல வருமா, இந்த போதம் வந்ததுக்கு அப்புறம் நான் இருக்கிறேன் என்று தெரியுமா? இது சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள், அது ஆன்சர் சொல்கிறது ஈஸி, பட் இது உள்ளே வந்து அதை, இது வந்து சிம்பிள் கிடையாது எல்லாருக்குமே, சரியா? இதை டெஸ்ட் பண்ணுறதோ சிம்பிள் கிடையாது. புரிஞ்சவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள். போதத்திலேருந்து நான் வருதா, நான்லேருந்து போதம் வருதா? அது எப்படின்னா, ஓகே, அது உள்ளே போகும்போது சொல்லலாம். எல்லா மனுஷனும் இந்த நான் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது இல்லையா, இந்த அது எப்படி சொல்லலாம், இதுக்கு முன்னாடியெல்லாம் சொல்லியிருப்பேன், இந்த நான் அழியணும், நான் அழியணும், நான் அழிந்தால் நம்மளுடைய உண்மையான தன்மையை புரிந்து கொள்ளலாம் அப்படியெல்லாம் சொல்லியிருப்போம் இல்லையா. எல்லா மனுஷனுக்கும் இந்த நான் உண்டு, எல்லாருக்கும் உண்டு. இந்த நானை வந்து நம்ம எங்கே கொண்டு வச்சுருக்கிறோம்னா, நான் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாச்சுன்னா, நம்ம இந்த உடம்புக்கு கூடாலேயோ இல்லைன்னா இந்த மனதுக்கு கூடாலேயோ இந்த நானை ஒட்டி வச்சுருக்குறோம். ஸோ இந்த நான் வந்து நம்முடைய மனதுக்கு கூடால இருந்ததுன்னா, இல்லைன்னா அந்த உடம்புக்கு கூடால ஒட்டி வச்சுட்டு நம்ம இது என்ன பார்க்குறோன்னா, நான் ரமேஷ் அப்படின்னு தெரியும். யாராவது ஒரு ஆள் கேட்குறேன், நீ யாருன்னு கேட்டாச்சுன்னா நான் ரமேஷ், அந்த பதில் வரும். அப்போ எனக்கு போதம் இருக்குது, இந்த பாடிக்கு கூடால நான் வந்து இந்த நானை ஒட்டி வச்சேன்னா எனக்கு போதம் இருக்குதுன்னு நாம் வந்து சொல்லலாம். ஆனால் இந்த போதத்தில் தான் இந்த நானே ஒர்க் ஆகுது. எந்த போதத்தில்? என்னுடைய போதத்தில் கிடையாது. பெரிய ஸ்க்ரீன் ஒன்று இருக்குது, அந்த போதத்தில் தான் நான் முழிக்கிறேன். நான் முழிக்கும்போது இந்த நான் தோன்றுது. இந்த நான் வந்து இந்த உடம்புக்கு கூடால ஒட்டி வச்சுட்டு இருக்குது. புரியுதா? என்னோட மாற்றி சொல்கிறேன், இந்த பெரிய போதம் நான் சொல்லக்கூடியதும் நம்மளுடைய போதமும் ஆக்சுவலாக ஒன்று தான். ஆனால் இந்த இப்போ ஒரு டார்ச் லைட் எடுத்துக்கோங்க, டார்ச் லைட்டுக்கு உள்ளால் லைட் எரியுது, ஒரு பல்ப் இருக்குது. அந்த டார்ச் லைட் உடையாமல் இருக்கிறதுக்கு அந்த ஃப்ரண்ட்டில் ஒரு கிளாஸ் கண்ணாடி போட்டு அடைச்சி வச்சுருப்பாங்க, அப்படி தானே? அந்த லைட் பல்பில் இருந்து லைட் வரக்கூடியது அந்த கண்ணாடி வழியாக வெளியில் வரும்.
இந்த கண்ணாடி வந்து நம்ம நினச்சிக்கலாம், வெளியிலேருந்து பார்க்கும்போது அந்த கண்ணாடியிலேருந்து வெளிச்சம் வருதுன்னு சொல்லலாம். அப்படி தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம், நம்ம உள்ளே போகலை. ஆனால் இந்த டார்ச் லைட்டில் வெளிச்சம் எங்கேருந்து வருது? உள்ள பல்பிலேருந்து வருது. ஸோ ஒரு ஸ்டெப்பு பேக்கில் போய் பார்த்தோன்னா, அதாவது இந்த நான் அந்த எண்ணத்தை நமக்கு பாடியை கூடால அசோசியேட் பண்ணாமல் ஒரு ஸ்டெப் பேக்கில் போய் பார்த்தோம்னா, காலையில் நம்ம எழும்பும்போது ஃபஸ்ட்டில் தோன்றக்கூடியது போதம். இந்த போதத்தில் இந்த உலகம், உலகத்தில் உள்ள பொருள்கள் எல்லாமே தோன்றும். அதில் இருந்து நான் தோன்றும். ஸோ இதுதான் அந்த பெரிய சீக்வன்ஸ். அதை இப்போ வந்து சிவன், பிரம்மா, விஷ்ணு அந்த கதையெல்லாம் பார்த்தோம்னா, சிவன் இருப்பார், சிவன்னா போதம். அந்த சிவனில் இருந்து மாயா, மாயை தோன்றும். மாயைன்னா விஷ்ணு, மாயோன், அது தோன்றும். அதிலிருந்து, மாயையில் இருந்து இந்த பிரம்மா தோன்றுவார், இந்த நான் அது தோன்றும். அந்த நான் மற்ற வேலை எல்லாத்தையும் பார்த்துருவோம், இது இந்த படைக்கும் தொழில். ஸோ அதான் பிரம்மா. எல்லாத்தையும் இங்கே இது 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 எல்லாம் இருக்குதுங்கிற எண்ணத்தை நமக்கு வந்து கொடுக்கும். ஸோ இதுதான் அந்த சீக்வன்ஸ். ஸோ இப்போது இதில் இந்த கடவுளுக்கு கூடால ஒன்றாறதுங்கிறது வந்து என்னதுன்னா, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த நான், இந்த எனக்கு பாடிக்கை கூடலாம் லிங்க் பண்ணி வச்சுருக்கக்கூடிய நான், அந்த நான் அழியும்போது இந்த பேக்கில் உள்ள போதம் நான் சொன்னேன் இல்லையா, இந்த போதத்துலேருந்து நம்ம பார்ப்போம். அதாவது இந்த டார்ச் லைட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இந்த இப்போ எப்படி யோசிக்கலான்னா, அந்த பல்பு இருக்குது இல்லையா, பல்பு தான் நம்ம. டார்ச் லைட்டுக்கு உள்ளால் இருக்கக்கூடிய பல்பு வந்து நம்ம. அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய கிளாஸில் நம்ம உட்கார்ந்து நம்ம வெளியில் பார்க்காம, பல்புக்கு உள்ளாலேருந்து வரக்கூடிய வெளிச்சம், அந்த போதம், அதுதான் அவேர்னஸ், அதுதான் வெளிச்சம் கொடுக்குது. அப்படி தானே, அந்த பல்பு தான் வெளிச்சம் கொடுக்குது. அதுக்கு உள்ளாலேருந்து பார்த்தோம்னா இந்த போதம் தான் நம்ம. இந்த நான் என்பது உண்மையாக நம்ம நானை வந்து அழிக்கணும் அழிக்கணும்னு சொல்கிறோம். நான் அழிஞ்சதுக்கப்புறம், நான் அழிஞ்சால் எப்படி இருக்கும், எப்படி இருக்கும், அது பல ஆங்கிளில் அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். பட் இந்த நான் நம்ம அழியுதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. நான் இருக்கிறேன். இப்போ என்கிட்ட ஒரு ஆள் கேட்குறாங்க, நீ யார் அப்படின்னு கேட்டாச்சுன்னா, ரமேஷ், இந்த பாடியில் நான் இருக்கிறேன் இப்படின்னு எல்லாம் சொல்லுவேன். ஆனால் இந்த நான் அழிந்தபோது, இல்லைனா அழியும்போது, இல்லைனா அழிந்த பின், இதே கேள்வியை நீ யாருன்னு கேட்டாச்சுன்னா, இந்த பாடிக்கு கூடால நான் வந்து அந்த நான் என்ற எண்ணம் ஒட்டாமல், நான் ஐ ஆம் ஜஸ்ட் அவேர்னஸ், எனக்கு வந்து என்ன நடக்குதுங்கிறது தெரியும். இந்த நான் அதுதான் நான் அப்படின்னு அந்த நான் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். அது ஏன்னா அது யாரோ ஒரு சித்தர் சொல்லியிருப்பார், பேரொளி என்னை விழுங்கியதே அப்படின்னு ஏதோ சொல்லுவாங்க. இதை நான் நானாக இருக்கும்போது நான் இருப்பேன். எது இந்த பாடியை கூட எல்லாம் அசோசியேட் ஆகியிருக்கும்போது இந்த நான் இருக்கும். அந்த பெரிய இந்த அவேர்னஸ், இந்த போதத்தில் இருந்து நம்ம பார்க்கும்போது இந்த நான், இது சின்ன நான் வச்சுக்கலாம், ஈகோன்னு வச்சுக்கலாம், அந்த ஈகோ வந்து காணாமல் போயிடும். இந்த போதத்திலேருந்து நம்ம வந்து இந்த உலகத்தை பார்ப்போம். ஸோ இந்த போதத்திலேருந்து உலகத்தை பார்ப்போன்னா என்ன மீனிங், இந்த போதம், போதம் தன்னுடைய போதத்தினுடைய உண்மையான தன்மையை நாம் உணர்ந்து கொள்வோம். அந்த உண்மையான தன்மை நமக்குள்ளெல்லாம் தான் இருக்குது, போதம் எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் அந்த போதத்தில் இருந்து நம்ம உலகத்தை பார்க்கல, போதத்தில் இருந்து பார்க்காம நம்ம வந்து அந்த போதத்திலேருந்து ஒரு ஸ்டெப்பு கீழே இறங்கி வந்து
அதில் நான் அப்படின்னு ஒரு எண்ணத்தை வச்சு அதிலிருந்து நம்ம வந்து உலகத்தை பார்த்துட்ருக்குறோம். ஆனால் நமக்கு இதுக்கு எல்லாமே உயிர் கொடுக்கக்கூடிய சக்தி வந்து இந்த போதம் பேக்கிலிருந்து இது எல்லாமே பண்ண வைக்கிது. இந்த சின்ன உடம்பு இல்லைன்னா இந்த உடம்பு மூலமாக நம்ம வந்து இந்த உலகத்தை பார்க்குறதுனால இது எல்லாமே லிமிட்டடாக இருக்குது. அந்த பெரிய போதம், அதாவது ஃபுல்லாக பறந்துருக்கோம் எல்லையற்று இருக்கக்கூடிய அந்த போதத்தை நாம் உணர்ந்து கொள்வதில்லை. புரிஞ்சுதா? இல்லைன்னா நான் ஓகே, புரியலைன்னா நான் அதை இன்னும் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சொல்லுங்கள். நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வேறு வேறு ஆங்கிளில் நான் வேணால் ட்ரை பண்ணுறேன் அதை. அடுத்தது, ஸோ இந்த போதம்தான் நான் அழியும் போது இப்படி ஒரு போதம் நமக்கு பேக்கில் இருக்கக்கூடியதை நாம் உணர்ந்து கொள்வோம். அந்த போதத்தை தான் நம்ம வந்து கடவுள்னு சொல்கிறோம். இதை ப்ராக்டிக்கலாக அதை அட்டைன் பண்ணும்போது இல்லைன்னா அடையும் போது ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஒவ்வொரு விதமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். எல்லாம் ஒரே மாதிரி இப்படித்தான் இருக்கணும்னு கிடையாது, பல 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 விதமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ அதுலேயே டிஃப்ரென்ஸ் உண்டு. நான் சொல்கிறது உண்மையான ஆட்கள், இந்த நிலையை அடைந்த ஆட்கள் வந்து உண்மையாக அடைந்தவங்க அதுலேயே நிறையா டிஃப்ரென்ஸ் உண்டு. ஸோ இப்படி டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால கள்ளச்சாமியார்களுக்கெல்லாம் ரொம்ப ஈஸி. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நிலையில் நான் இருக்கிறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லி ஏமாற்றுவாங்க. ஸோ அவர்களுடைய மனதை என் மேலே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அவங்களுடைய வாழ்க்கையை என்னிடத்தில் சரணடைய வச்சுட்டு என்னுடைய பக்தர்கள் எப்பொழுதும் என்னிடத்தில் திருப்தியாக இருப்பார்கள். அவங்களுக்கு வந்து என்னை பற்றி பேசியே அவங்களுக்கு வந்து பயங்கர சந்தோஷமும் திருப்தியும் கிடைக்கும். எவர் ஒருவருடைய மனம் என்னுடன் பக்தியின் மூலமாக எப்பொழுதும் ஒன்றாக இருக்கிறதோ அவங்களுக்கு நான் வந்து இந்த தெய்வீக ஞானத்தை என்னை அறிந்து கொள்வதற்காக நான் கொடுப்பேன். இம்பார்ட்டன்ட். முதல்ல நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த அவங்க கடவுளுக்கு கூட யுனைட் ஆகும்போது கடவுளுடைய தன்மையை அறிந்து கொள்வதற்காக தெய்வீக அறிவை நான் அவர்களுக்கு கொடுப்பேன். அந்த அறிவு மூலமாக என்னை அடைந்து கொள்ள முடியும். ஸோ அப்படின்னா என்ன மீனிங்னா, இப்போது நமக்கு இருக்கக்கூடிய அறிவு நம்ம படித்து வந்தது அப்படி தானே? நமக்கு படிக்காமல் வேறு ஏதாவது தெரியுமா? தெரியாது. நான் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாச்சுன்னா நமக்கு யாருன்னு சொல்ல தெரியுமா? தெரியாது. நம்ம இந்த பாடின்னு நம்ம நினச்சிட்ருக்குறோம். கடவுள் கூடால ஒன்றாகும்போது அந்த கடவுளை பற்றிய அறிவு நமக்கு வரும். கடவுளை பற்றிய அறிவுன்னா என்ன அறிவு? அந்த போதம்ங்கிறது என்னதுங்கிறது நமக்கு புரியும். ஏன்னா நம்ம வந்து அந்த நிலையிலேருந்து நம்ம உலகத்தை பார்க்கல. திரும்பவும் சொல்கிறேன், போதம் ஒன்று தான். பெரிய போதம் சின்ன போதம்னு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் சொல்கிறேன். ஆனால் போதம் ஒன்று தான். அந்த போதத்திலேருந்து வரக்கூடிய வெளிச்சம், அதுலேருந்து வரக்கூடிய வெளிச்சம் வந்து இந்த நான், அது மூலமாக போகிறதுனால அது வந்து லிமிட்டடாக தெரியுது. இந்த போதத்தில் இருந்து நம்ம அந்த உலகத்தை உண்மையில் டைரெக்டாக பார்க்கும்போது யாராவது என்கிட்ட கேட்குறாங்க, நீ யார் அப்படின்னு கேட்டாச்சுன்னா, நான் அவ்வளோதான். அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. நான் இருக்கிறேன். நீ வந்து இந்த உடம்பா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாச்சுன்னா, இல்லை. நீ உன்னோட எல்கை, இப்போ நீ வந்து எங்கே தொடங்குற எங்கே முடிகிறான்னு கேட்டாச்சுன்னா சொல்கிறதுக்கு முடியாது. ஏன்னா இது வெறும் போதம். நம்மளோட போதத்தை வந்து தனியாக எடுத்து வச்சு பார்த்தாச்சுன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இந்த போதத்துக்கு பிறப்பு இருக்குதா? கிடையாது. இறக்க போதா? கிடையாது. நான் போதம் போதம்னு சொல்கிறது வந்து இப்போ சில எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆட்களுக்கு அதை புரிகிறது ஈஸி. இப்போ நம்ம தூங்கும்போது இந்த அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ்னு எல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, பாடிக்கே வெளியிலேருந்து இந்த உலகத்தை ஒரு ஆவி மாதிரி நம்ம வந்து சிலவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அப்படி உணர்ந்தவங்களுக்கு இப்போ நான் சொல்கிறது ஈஸியாக புரியும்.
இந்த போதம்ங்கிறது நமக்கு மைண்டுக்கோ உள்ளால் இருக்கிற மாதிரி இருக்கும், அது அப்படி கிடையாது. அந்த போதத்துக்கு வெளிச்சத்தில் தான் இது எல்லாமே நடந்துகிட்ருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த போதம் வந்து எதுக்கு கூடாலுமே லிங்க் ஆகலை, அது தனியாக பேக்கில் இருக்குது. அது அதோடைய சக்தியில் தான் இது எல்லாமே நடந்துட்டு, சக்தின்னு கூட சொல்ல முடியாது, அது சும்மா அப்படி இருக்குது அந்த போதம், அவ்வளோதான். அதுதான் நம்ம, ஆனால் நமக்கு அது வந்து தெரியலை. அடுத்தது, அவங்களுக்கு மேலே வைத்திருக்கக்கூடிய அளவில்லா அன்பினால், இது இம்பார்ட்டண்ட், அவங்களுக்கு மேலே வச்சிருக்கிற அன்பினால் அவர்களுடைய யார் இந்த பக்தர்களுடைய இருதயத்தில் வாழ்கிற நான், யார் கிருஷ்ணர் சொல்கிறார், அவர்களுடைய இருதயத்தில் வாழுகிற நான் அஞ்ஞானத்தினால் இல்லைன்னா அறியாமையினால் உருவாக்கப்பட்ட அந்த இருளை என்னுடைய அறிவினால் உள்ள வெளிச்சத்தினால் அகற்றுவேன். இன்னொரு சொல்கிறேன், அளவில்லா அன்பை, என்ன சொல்கிறது, அன்பினால் நான் வந்து அவங்களுக்கு மேலே வச்சிருக்கிற என்னுடைய டிவோட்டீஸுக்கு மேலே வச்சுருக்கக்கூடிய அளவில்லா அன்பின் காரணமாக அவர்களுடைய இருதயத்தில் வாழ்கிற நான் புத்தியினால் இல்லைன்னா அறிவினால், அறிவு என்கிற வெளிச்சத்தினால் அறியாமை என்கிற இருளை அகற்றுவேன். இப்போ அறியாமைன்னா என்னது? அறியாமைன்னா நமக்கு தெரியல, நம்மளுடைய இயல்பான தன்மை நமக்கு தெரியவில்லை, அதுதான் அறியாமை. புனித நூல்களில் சொல்லக்கூடிய அறியாமை என்பது இதுதான், வேறு எதை பற்றியும் சொல்லலை. ஒன்று ஒன்று ரெண்டுன்னா எத்தனைன்னு தெரியலைன்னா அதுக்கு பேர் அறியாமை கிடையாது. இந்த அறியாமையை போக்கணும்னா நமக்கு எப்படி போக்க முடியும், எப்படி போக முடியும், நமக்கு தெரியல, இந்த போதம் தான் நான்ங்கிறது தெரியல, இதை எப்படி போக்க முடியும்? ஒன்றுலே நமக்கு வந்து நமக்கு அந்த அறிவு இருக்கணும். எந்த அறிவு? நான் தான் இந்த போதம். அந்த அறிவு எப்படி வரும்? எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக மட்டும்தான் வரும். இல்லைன்னா நம்ம சொல்லி தந்து படித்தோன்னா என்ன நடக்கும்னா அது மனதில் இன்னொரு ஐடியாவாக போய் நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம், அதை வச்சு நோ யூஸ். ஸோ டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அதை பண்ணும்போது ஓ நமக்கு தெரியும், ஓ இப்படி இருக்க, இதுதான் என்னுடைய உண்மையான தன்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அப்படின்னா அந்த அறியாமை வந்து மாறிடும். ஸோ இந்த புது அறிவு தான் நமக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய டிவைன் அறிவு, தெய்வீக அறிவு அப்படின்னு சொல்லலாம். ஸோ கடவுள் மனிதனுடைய இருதயத்தில் தான் இருக்கிறேனும் சொல்கிறார் இதே வேர்ஸில். ஸோ இப்போ ஜென்ரலாக கடவுள் எங்கே இருக்கிறாரு? இங்கே இருக்கிறார், உள்ளே இருந்து தான் ஒர்க் பண்ணுறாரு, உள்ளே இருந்து தான் நம்மளுடைய அறியாமையை போக்குகிறார். எப்படி போக்குகிறார்? நமக்கு அறிவை தந்து நம்மளுடைய அறியாமையை போக்குகிறார். இது ரொம்ப நேரமாக நம்ம வந்து நானும் தான் நான் போகணும்னு சொல்லிகிட்ருக்கிறேன், அது எங்கே போகுது எப்படி போகுது ஒன்றுமே தெரியாது. ஒரு 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 சிம்பிள் எக்ஸசைஸ் ஒன்று பண்ணலாமே. ஓகே, என்ன பண்ணலான்னா, அதை ஓகே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதை ஃபாலோ பண்ண முடியுதான்னு பாருங்கள். என்ன பண்ணலான்னா, இது வந்து இந்த தியானம் பண்ணுறது, மெடிடேட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சுன்னு எப்படி இருக்கும், அதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும், எல்லாராலேயும் முடியாது.
உங்களால் முடியுதான் ட்ரை பண்ணுங்கள், முடியலைன்னா விட்டுருங்க. சரியா, காம்ப்ளெக்ஸ் ஆக்கக்கூடாது. ஒரு டார்ச் லைட் எக்ஸாம்பிள் சொன்னேன், அப்படிதானே? டார்ச் லைட், டார்ச் லைட்டுக்குள்ளெல்லாம் பேட்டரி இருக்குது, டார்ச் லைட் இருக்குது, நல்ல இருட்டு, நீங்கள் வெளியில் நிற்கிறீங்க, வீட்டுக்கு வெளியில் நிற்கிறீங்க, டார்ச் லைட் ஆஃபாக இருக்குது. இது அப்படியே நான் சொல்கிறது மாதிரி அப்படியே என் கூட எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். சரியா, ஜஸ்ட் அதை கவனித்து அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். நான் என்ன சொல்லுங்கிறத உங்கள் மைண்டில் அதை அப்படியே கொண்டு வந்துகிட்டே இருங்க. டார்ச் லைட்டு ஆஃபாக இருக்குது, வெளியில் வீட்டுக்கு வெளியிலேருந்து டார்ச் லைட்டை ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணிவிட்டு இப்படி வெளியில் காமிக்கிறேன். மரம் இருக்குது, ரோடு இருக்குது, கார் இருக்குது, வீடு இருக்குது, ஃபுல்லாக காமிச்சாச்சு. அடுத்தது இந்த டார்ச் லைட்டை அப்படியே வீட்டுக்குள்ளால் கொண்டு வாங்க. வீட்டுக்குள்ளால் சேர் இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது, ஷெல்ஃப் இருக்குது, கம்ப்யூட்டர் இருக்குது, அது அப்படியே காமிங்க. சுற்றி பார்த்தாச்சு. ஈஸி தானே? டார்ச் லைட்டை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது இந்த டார்ச் லைட்டை வந்து ஆன் பண்ணுறது டார்க்காக இருக்கும்போது நம்ம வந்து தூங்கக்கூடிய டைம்னு வச்சுக்கோங்க, ராத்திரி 2 மணி. டார்ச் லைட் ஆஃபாக இருக்குது, நம்மளுடைய போதம் எங்கே இருக்குதுன்னே தெரியாது, அப்படிதானே? ஆஃபாக இருக்குது. டார்ச் லைட்டை ஆன் பண்ணுறதுன்னு நான் மீன் பண்ணுறது வந்து காலையில் எழும்பும்போது நமக்கு இந்த போதம் வருது. டார்ச் லைட்டில் உள்ள வெளிச்சத்தை தான் நான் வந்து நம்ம காலையில் எழும்பும்போது நமக்குள்ள போதம், இந்த போதத்தில் தான் இந்த உலகம் தெரியுது, அந்த போதம்னு நான் சொல்கிறேன். இந்த போதத்தில் தான் காடு மலை வெளியில் உள்ளது எல்லாமே இருக்குது, வீட்டுக்கு உள்ளாலையும் உள்ள சேர் அது இது எல்லாமே இருக்குது. சிம்பிள் தானே? சிம்பிள். ஸோ இப்போது இந்த டார்ச் லைட்டு போதம், இந்த இக்குவேஷன் மேட்ச் ஆகுது இல்லையா? இப்போது இனி என்ன ட்ரை பண்ணலான்னா, இந்த போதத்தில் இருந்து தான் நம்ம அந்த உலகத்தை பார்க்குறோமா, இல்லைனா வேறு எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து இந்த உலகத்தை பார்க்குறோமாங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்கு 1-2 ஸ்டெப்ஸ் நம்ம பண்ணலாம். கண்ணை மூடிட்டு வேணாலும் பண்ணலாம், இல்லைன்னா டைவெர்ட் ஆகலைன்னா கண்ணை திறந்த வச்சுட்டே பண்ணலாம். டைவெர்ட் ஆகுதுன்னா கண்ணை மூடிட்டு பண்ணுங்கள். நான், என்னுடைய, எனக்கு, இதெல்லாம் தானே இம்பார்ட்டண்ட் கான்செப்ட்ஸ். இந்த போதத்துக்கு வெளியில் தான் என்னுடைய அப்படின்னு ஒரு ஐட்டம் இருக்குது, என்னுடைய கண்ட்ரின்னு எடுத்துக்கலாம், என்னுடைய நாடு. நம்ம ஊரில் உள்ள இம்பார்ட்டண்ட் பிளேசஸ் எல்லாம் நினச்சி பார்த்துக்கோங்க. அங்கே எங்கேயாவது நான் இருக்கிறேனா? இல்லை. இப்போ நம்ம என்ன ட்ரை பண்ணுறோம், கடவுள் வந்து நமக்கு உள்ளால் இருக்கிறாருன்னு சொல்கிறோம். இந்த போதத்தில், போதம்தான் அந்த மெயினானதுன்னு நான் சொல்லியாச்சு முதல்லையே, அந்த இடத்துல இருக்கிறதுக்காகவும் நம்ம ட்ரை பண்ணிகிட்ருக்குறோம். சரியா? ஸோ அந்த இடத்துல இருந்து அது எது வரைக்கும் இருக்குது அதை வந்து பார்க்குறதுக்கு அதான் ட்ரை பண்ணுறோம். ஸோ இப்போது என்னுடைய கண்ட்ரின்னு பார்த்தாச்சு, இம்பார்ட்டண்ட் பிளேஸ் அப்படி இப்படின்னெல்லாம் பாருங்கள், மதுரை, டெல்லி, அது அங்கெல்லாம் நான் இருக்கிறேன்னா? இல்லை. ஸோ அதை விட்டுருங்க. அடுத்தது என்னுடைய, என்னுடையலையே என்னுடைய மாமா, சித்தி, சித்தப்பா, அம்மா, அப்பா, அதை யோசித்து பாருங்கள். அவங்க என் கூட லிங்காக இருக்கிறாங்களா, டச்சில்? அதாவது நான் அந்த எண்ணத்தை, நமக்கு நான் ஒரு எண்ணம் இருக்குது இல்லையா, அந்த நான் என்ற எண்ணத்தில் அவங்க எங்கேயாவது டச் பண்ணிகிட்டு இருக்கிறாங்களா? என்னுடைய பணம், என்னுடைய கார், கண்ணை மூடிட்டு அதை பாருங்கள். சிம்பிள், என்னுடைய பணம், ஓகே, என்னுடைய பணம் அது அங்கே இருக்குது, அதில் நான் இருக்கிறேனா? இல்லை. அந்த போதம், என்னுடைய போதத்துக்கும் அந்த பணத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குதா? இந்த போதத்துக்கும் என்னுடைய காருக்கும் சம்மந்தம் இருக்குதா? இல்லை. எனக்கும் சம்மந்தம்னா என்னது, லிங்க் இருக்குதா, தொட்டுட்டு இருக்குதான்னு நான் கேட்குறேன். எனக்கும் நான் என்ற எண்ணம் இருக்குது எனக்கு, அந்த நான் என்ற எண்ணத்திற்கும் என்னுடைய பணத்திற்கும் ஒரு லிங்க் இருக்குதான்னு நான் கேட்குறேன். எங்கேயாவது தொட்டுட்டு ஒட்டிட்டு உரசிட்டு இருக்குதா? இல்லை. ஸோ அதை விட்டுருங்க. பணம், வீடு, அது இது எல்லாம் இருக்குது, அதை அப்படியே விட்டுருங்க. இப்போ நான் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும்போது போதம் இருக்குது, நான் இருக்கிறேன். இந்த நானை எதுக்க கூடால நம்ம வந்து சேர்த்து வச்சுருக்குறோன்னு பார்ப்போம்.
நான் யார் அப்படின்னு கேட்டதுனா, ரமேஷ் இந்த பாடி, இந்த விரலில் நான் இருக்கிறேண்ணா, இந்த விரல் நுனியில் நான் இருக்கிறேண்ணா, இல்லை அதை விட்டுருங்க. பாடியாக கை காலில் இருக்கிறேண்ணா, இல்லை பாடியை விட்டுருங்க. அடுத்தது உள்ளே வாங்க. உள்ளே வரும்போது என்னுடைய மனம், இப்போ எப்படி பார்த்துட்ருக்குறோன்னா, போதம் இருக்குது, நான் இருக்கிறேன், அடுத்தது என்னுடைய மனம், இந்த மனத்தை பார்க்குறோம். நான் என்ன சொல்லிட்டுருக்குறேன்னா, இந்த போதத்தில் இருந்து பாருங்கன்னு நான் சொல்லிகிட்ருக்கிறேன். இப்போ நம்ம மனதை பார்க்கும்போது இந்த நானும் இந்த போதமும் சேர்ந்தான் இருக்கும், இந்த மனம் ஃப்ரெண்டில் இருக்கும். இந்த மனம்னா என்ன, தோன்றக்கூடிய எண்ணங்கள், ஒவ்வொரு எண்ணமாக வருது. நாளைக்கு காய்கறி வாங்க போகணும், நாளைக்கு கடைக்கு போகணும், காரை கழுவணும், இதெல்லாம் எண்ணங்கள். எவ்வளோ பெரிய எண்ணங்களாக இருந்தாலும் பாருங்கள், விட்டுருங்க. அந்த எண்ணத்தில் உள்ள அது எவ்வளோ பெரிய எண்ணமாக இருந்தாலும் அதுக்கு அதை நம்ம பார்க்கல. ஒவ்வொரு எண்ணமும் என்ன பண்ண போக போகுது அதை பற்றி பார்க்கல. நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது எண்ணங்கள் தோன்றுதா, தோன்றுது, நம்மளால் பார்க்க முடியுமா, அதுதான் இதோட கோல். சரியா, நம்மளால் அது போதத்திலேருந்து பார்த்தாலும் சரி, நான்லேருந்து பார்த்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, நம்மளால் நம்மளுடைய எண்ணங்களை பார்க்க முடியுமா? பார்க்க முடியும்னு சொல்லியாச்சுனாலே நிறைய பிரச்சனைக்கு வந்து விடுதலை கிடச்சிரும். எப்படின்னா, இந்த எண்ணங்கள், சில எண்ணங்கள் வந்து துக்கத்தை தோற்றுவிக்கும், சில எண்ணங்கள் வந்து சோகத்தை உண்டாக்கும், இந்த மாதிரி நிறையா உண்டு. ஸோ நம்மளால் அந்த எண்ணத்தை பார்க்க முடியும்னாலே, ஓ இப்படி ஒரு எண்ணம் வருது, ஓகே அதை விட்டுறலாம், அந்த கண்ட்ரோல் நமக்கு வரும். ஸோ சும்மா இருக்கும்போது பாருங்கள், அந்த மனதில் வரக்கூடிய எண்ணங்களை ஒவ்வொன்றா அப்சர்வ் பண்ணுங்கள். டைம் கிடைக்கும்போது 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் இது வந்து ஒரு நல்ல எக்ஸசைஸாக பண்ணலாம், மெடிடேஷன் மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து இந்த கடைசியில் என்ன தெரிய வரணும்னா, இந்த மனம் வேறு, நான் வேறு, இந்த மனம் வேறு, இந்த போதம் வேறு, இதுதான் இதோட இந்த எக்ஸசைஸில் நம்ம ஃபைனலாக கண்டுபிடிக்க போகிறது. இதுதான் ஃபேக்சுவலாக வரும். சரியா, ஸோ இந்த மனம் வந்து இல்லை. இப்போ அடுத்தது என்ன வரணும், அடுத்தது இந்த போதம் இருக்குது, நான் இருக்கிறேன். இதில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த போதத்தையும் என்னையும் ஸ்பிளிட் பண்ண போகிறோம். ஈஸி கிடையாது. சரியா, இந்த நான் இருக்கக்கூடியது இந்த மனதோட சப்போர்ட்டில் தான் இயங்கும். சரியா, அந்த நானுங்கிறது வந்து அது ஈஸியெல்லாம் அவ்வளோ ஈஸியெல்லாம் சொல்கிற மாதிரி எல்லாருக்கும் வராது. போதம் இருக்குது, நான் இருக்கிறேன். இப்போது நான் வந்து கண்ணை மூடிட்டு போதத்தில் நான் இருந்து நான் என்னையே பார்க்குறேன், நான் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறேன். நான் யார், எனக்கு தெரிஞ்சதை சொல்லுவோம், சும்மா காம்ப்ளெக்ஸாலாம் யோசிக்கலாம் வேண்டாம். நான் யார், நான் ரமேஷ். ஓகே, ரமேஷுங்கிறது ஒரு பேர், அப்படித்தானே, ரமேஷுங்கிறது எனக்கு கொடுத்துருக்கிற பேர், இந்த பேரை தான் வச்சுட்டு ஒரு ஐடென்டிட்டியாக வச்சுட்டு நான் இவ்வளோ நாள் வாழ்ந்துருக்கிறேன். ஸோ ரமேஷ் வந்து காலேஜுக்கு போனான், ஸ்கூலுக்கு போனான், வேலை பார்த்தான், வேலை பார்க்குறான், காரில் ஏறுறான், போகிறான், இது எல்லாமே தான் இந்த ரமேஷ், அப்படித்தானே. இந்த ரமேஷை என்னால் பார்க்க முடியுமா? இந்த ரமேஷுங்கிறது யார்? அந்த ரமேஷ் தான் பார்க்கக்கூடியதா, இல்லைன்னா நான் வந்து இந்த போதத்திலிருந்து ரமேஷை பார்க்குறேன்னா? புரியுதா, ஒவ்வொரு க்வெஸ்சனையும் அதை டீட்டெயில்டாக நீங்கள் அனலைஸ் பண்ணலாம். ரமேஷை நான் இந்த போதத்திலேருந்து நான் ரமேஷை பார்க்குறேன்னா, இல்லைன்னா ரமேஷ் வந்து போதத்தை பார்க்குறானா? இதை நீங்கள் கொஞ்ச நேரம் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி அப்சர்வ் பண்ணிங்கன்னா, இந்த போதத்திலேருந்து தான் நான் வந்து ரமேஷ் அப்படின்னு ஒரு ஆளை பார்க்குறேன். எனக்கு நான், எனக்கு போதத்திலிருந்து ரமேஷ் என்கிற ஒரு இமேஜ், இல்லைன்னா ஒரு உருவம் அப்படின்னு ஒரு எண்ணம், ஒரு ஐடென்டிட்டியை நான் வந்து உருவாக்கி வச்சுருக்கிறேன். அந்த உருவகம்தான் ரமேஷ். புரியுதா, நிறைய டவுட்ஸ் வரலாம், இது இப்படி இருக்குமோ, நான் இப்படி பார்க்குறேனோ, அப்படி. சிம்பிள் லாஜிக், கண்ணை மூடிட்டு இப்போ நான் இருக்கிறேன்,
ஓகே, நான் யார், நான் யார், நான் யார், அது அந்த ரமண மகரிஷி அது வந்து வேறு, சரியா? அது அதையும் இதையும் குழப்பக்கூடாது. நான் யார், நான் யார், இந்த ஐயில் அது அது வேறு, கம்ப்ளீட்டாக வேறு. நான் சொல்லக்கூடியது, இந்த போதத்தில் இருந்து, போதத்தில் இருந்து நான் ரமேஷை பார்க்குறேன். பார்க்கும்போது ரமேஷ் இதை பண்ணால் அதை பண்ணால் இது எல்லாமே என் கண் முன்னாடி வருது. ஓகே, ரமேஷ் இதை பண்ணால் இதை பண்ணால் வரும்ல, சின்ன வயசில் நான் பண்ணது குறும்பு ஏதாவது வரும், இல்லைன்னா வேண்டாத வேலைகள் ஏதாவது வரும், ஏதோ ஒன்று என் கண் முன்னாடி வரும். ஸோ அதுதான் ரமேஷ், அது எண்ணங்கள் இல்லை. நான் சொல்லக்கூடியது இது எந்த ஆங்கிளில் பார்க்கணுன்னா, ஒரு ரமேஷுங்கிற ஒரு ஆள் இது என்னெல்லாமோ பண்ணிகிட்ருக்கிறாரு. ஓகே, அந்த ஆள் வந்து நான், அந்த நான்ங்கிறது அதுலேயே இருக்கட்டும். நான் வந்து இந்த நான் அங்கேயா இங்கேயான்னு நான் ஷிஃப்ட் பண்ணல, நான் வந்து இந்த போதத்தை இங்கே ஃபிக்ஸ்டாக வச்சுருக்கிறேன். எந்த ஒரு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் பண்ணாமல் நான் வந்து ரமேஷை பார்க்குறேன். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த நான் அந்த ஐடென்டிட்டியை வச்சிருக்கக்கூடிய அந்த ரமேஷ் என் ஃப்ரண்டில் வரும். நான் வந்து நாம் வந்து கான்ஷியஸ்னஸ், இல்லைனா அவேர்னஸ், இல்லைனா இந்த போதம். புரியுதா நான் சொல்கிறது? பார்க்கக்கூடிய நான் ரமேஷுங்கிற ஒரு ஐடென்டிட்டியை நான் வந்து பார்த்துட்ருக்குறேன். அந்த யாரோ அடித்தாங்க, இல்லைன்னா யாரோ ஏதோ பயங்கரமாக மோசமாக திட்டினாங்க, உனக்கு பலிச்சுது, அம்மா இறந்து போனாங்க, அப்பா இறந்து போனாங்க, இது எல்லாம் நடந்துச்சுது. யாருக்கு நடந்துச்சுது? ரமேஷுக்கு நடந்துச்சுது. இந்த ரமேஷுங்கிறது யார்? இந்த ஒரு உருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஐடென்டிட்டி உள்ள ஒரு ஆள். நான் இப்போ அதை கேர்ஃபுல்லாக பார்க்கும்போது என்னுடைய போதத்தில் என்னால் இந்த உருவத்தை நான் பார்க்க முடியும். உருவம்னா இந்த உருவம் கிடையாது, அது இமேஜினேஷன், அது கிடையாது நான் சொல்கிறது, சரியா? சும்மா சும்மா ஏதோ ஒரு மனசில் நினச்சி வச்சுட்டு ரமேஷ் இப்படின்னு ட்ரீம் அடிக்கிறது, அது கிடையாது. உள்ள அந்த போதத்தில் இருந்து பார்க்கும்போது ரமேஷ் அப்படின்னு ஒரு ஐடென்டிட்டி உள்ள ஒரு மனிதனை என்னால் உணர முடியும். அப்படி உணர முடியும் என்றால் இந்த நான் அங்கே இருக்குதா இங்கே இருக்குதா? நான் வந்து இந்த போதத்தில் இருக்கும். இங்கே நம்ம பார்க்கக்கூடியது ரமேஷை பற்றி பார்க்குறோம். ரமேஷுக்கு நான் உண்டு, சரியா? ரமேஷுக்கு நான் உண்டு. அப்படி தான் நம்ம வந்து இப்போ நேற்றைக்கு வரைக்கும், இல்லைன்னா இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ஆங்கிலேயே தான் நம்ம வந்து நான் 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 போயிட்டுருப்போம். இப்போது இந்த எக்ஸசைஸில் நான் சொல்லக்கூடிய இந்த போதத்தில் இருந்து பார்க்கும்போது ஃபஸ்ட்டில் நான் எங்கே இருக்கிறேன்னு தெரியாது. போதம் இருக்குது, ரமேஷ் இருக்கிறான், பார்த்துட்டே இருக்கிறோம். கொஞ்ச நேரம் பார்த்ததுக்கப்புறம் கிளியராக அந்த ரமேஷ் ஃப்ரண்ட்டில் இருக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு சின்ன தாட் கொண்டு வாங்க. பார்க்குறது யார்? பார்க்குறது நான் தான், அப்படி தானே? பார்க்குறது நான் தான், ஆனால் ஃப்ரண்ட்டில் ரமேஷ் இருக்கிறான். இந்த சோகம், துக்கம், துயரம், சந்தோஷம், அது இது எல்லாம் அனுபவித்தது யார்? பார்க்கக்கூடிய நானா இந்த ரமேஷா? இதுதான் இம்பார்ட்டண்ட். உலகத்தில் உள்ள இன்ப துன்பங்கள் இது எல்லாத்தையும் அனுபவித்தது இந்த பார்க்கக்கூடிய நானா இந்த ரமேஷா? இந்த பார்க்கக்கூடிய நான் கிடையாது, இது அனுபவித்தது ரமேஷ். அப்போ நம்ம யார்? ஜஸ்ட் போதம். இது வந்து நான் சிம்பிளாக நான் சொல்லிடுறேன், ஆனால் இது வந்து சின்சியராக பண்ணிங்கன்னா இது ரொம்ப பவர்ஃபுல், ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். இதுக்கு இந்த ஸ்டேட்டில் நம்ம இருந்துட்டு, இதுலேயே பல ஸ்டேட் உண்டு, சரியா? இப்போ இந்த இந்த நிலையில் இருந்துட்டு நீ யார் அப்படின்னு யாராவது ஒரு ஆள் கேட்குறாங்கன்னா, நான் வந்து ஜஸ்ட் போதம். போதத்துக்கு லிமிட் எல்லாம் கிடையாது, அது 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 ரொம்ப பெருசுங்க. அது ஒவ்வொரு ஆளுக்கும் பல பல
ஆர்டினரி ஸ்டேட்டில் கூட இந்த அவேர்னஸில் இருந்து வாழ்கிறவங்க எத்தனையோ பேர் உண்டு, நிறைய பேர் உண்டு. ஆனால் ஸ்பெஷலாக ஒன்றுமே கிடையாது, ஸ்பெஷலாக ஒன்றுமே கிடையாது அந்த அப்படிப்பட்ட ஸ்டேட்டில். அது வந்து பேசிக்காக உள்ள ஸ்டேட்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஆட்களை வந்து சிம்பிளாக என்ன சொல்கிறது, நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது. சாதாரண ஒரு மனுஷன், நம்ம என்ன அதை பார்க்கும்போது நல்ல மனுஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை வேணால் நம்ம சொல்லுவோமாக இருப்போம். சிம்பிளாக இருப்பாங்க, நல்ல மனுஷன், அவ்வளோதான். அவங்க வந்து அந்த போதத்தில் இருந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஆட்கள். அவங்களுக்கு வந்து இன்பம் துன்பம் ஈஸியாக அஃபெக்ட் பண்ணாது. இதிலேயே பல பல நிலைகள் இருக்குது. இந்த இன்னொரு நிலையில் போயாச்சுன்னா, இப்போ சிலவங்களுக்கு வந்து இந்த போதத்திலிருந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதே உலக ரீதியாக ஏதாவது பண்ணணுன்னா இந்த நான் வந்து அந்த ரமேஷுக்கு கூடலாம் போய் ஒட்டியிருக்கோம். ஒட்டியிருந்து எல்லாமே பண்ணுற வேலைகள்லாம் எல்லாமே பண்ணுவாங்க. நார்மலாக இருக்கும்போது அந்த பாடியை கூடால வச்சுருக்கக்கூடிய, இல்லைன்னா பேருக்கு கூடால வச்சுருக்கக்கூடிய அந்த அடையாளத்தை மாற்றிட்டு இந்த போதத்திலே இருந்து எல்லாமே பண்ணுவோம். திருப்பியும் நான் சொல்கிறேன், இது வந்து சாதாரண மனித நிலை. இதில் வந்து நார்மலாக உங்களுக்கு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த நிலையில் உங்களுக்கோ எனக்கோ எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது. இல்லை, சாதாரண மனுஷங்களுக்கு உள்ள நிலையை தான் நான் சொல்லிகிட்ருக்கிறேன், எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது. ஆனால் அந்த சுவிட்ச் வந்து எதில் இருக்கும்னா, அந்த ஐயில் தான் இருக்கும், நான். அது வந்து அந்த போதத்தில் இருந்து ஒர்க் ஆகும். இது எப்போ நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரிய வரோன்னா, அந்த ரமண மகரிஷி அவங்கெல்லாம் சொன்ன மாதிரி இந்த நான் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது, இப்போ நான் முதல்ல இவ்வளோ நேரம் நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம் இல்லையா, இந்த பாடியை கூடால் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கக்கூடிய, இல்லைன்னா ரமேஷ் அந்த ஆளுக்கு கூடால் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கக்கூடியதை தள்ளிட்டு நான் யார் அப்படின்னு கேட்கும்போது, இந்த போதத்துக்கு கூடால் வெறும் நான் மட்டும் இருக்குது. அந்த தெய்வீக அறிவு நமக்கு கடவுள் தருவார்னா, தந்தார்னா, நம்மை நாமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு சாத்தியதையை வந்து கடவுள் வந்து நமக்கு கொடுப்பார். அதாவது இந்த நான், இந்த போதம்னு நான் சொன்னேன் இல்லையா, இந்த போதம் இருக்குது, இந்த போதம் யார் அப்படின்னு சொல்லி, அதாவது நான் யார், நான் யார்னு ஒரு கேள்விக்கு ஆன்சர் என்ன, நான் போதம். ஸோ உன்னை பற்றி நீ சொல்லுன்னு கேட்டாச்சுன்னா, இது வந்து ஒரு பரந்த வெளி, பரந்த வெளி. இந்த போதத்தில் எல்லா விஷயங்களும் நடக்குது. இப்போ நான் சொல்கிறது வந்து சாதா மனுஷன் நிலைமையில் உள்ளது கிடையாது, சரியா? அது வந்து ஒரு ஸ்பெஷல் அனுபவம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அது வந்து எல்லாருக்கும் ஈஸியாக வரும்னு சொல்ல முடியாது. ஆனால் இப்போ நான் சொல்லக்கூடியது, இந்த இவ்வளோ ஸ்டெப் நான் சொன்னேன் இல்லையா, இந்த எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணி கடைசியில் வரும்போது இந்த அவேர்னஸ், போதத்திலையும் போதத்தில் இந்த நானை வச்சுட்டு அதுக்கப்புறம் போகிறது வந்து ரொம்ப ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இப்போ நான் சொன்னக்கூடிய இந்த டார்ச் லைட் அந்த கதையெல்லாம் சொன்னேன் இல்லையா, இது இந்த மனுஷ வாழ்க்கையில் உள்ள சோகம் துக்கம் துயரம் அதிலேருந்து வெளியில் வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்டெப் அப்படின்னு எனக்கு தோணுது. யார் கஷ்டப்படுறான்னு பாருங்கள், சும்மா மைண்டுக்குள்ளால் யார் கஷ்டப்படுறா, நானா, நான் கஷ்டப்படுறேனா, இல்லைன்னா ரமேஷ் அப்படின்னு ஒரு ஆள் கஷ்டப்படுறாரா? கஷ்டம் இருக்குது தெரியும், ரமேஷ் அப்படின்னு ஒரு ஆள் கஷ்டப்படுறாருங்கிறத நான் உணர்ந்து கொண்டேன் என்றால், நான் வந்து ரமேஷ் அப்படின்னு அடையாளப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு ஆள் இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிடும். அப்படின்னா நான் கஷ்டப்பட மாட்டேன். ரமேஷ் கஷ்டப்படுறானா, ஓகே பட்டுக்கட்டும், நோ ப்ராப்ளம். புரியுதுலே லாஜிக். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள், இது ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த சாப்டரை வந்து அடுத்த வாரம் அடுத்தது கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ.